ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் ஒரு பீடியாட்ரிஷியன், லாக்டேஷன் கன்சல்டன்ட் மற்றும் அலர்ஜி அஸ்மா ஸ்பெஷலிஸ்ட். ஸோ எங்களுடைய சேனல் டாக்டர் மாமிஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம டாக்டர் மாமிஸ் சேனலில் வந்து நானும் டாக்டர் ஐஸ்வர்யாவும் கடந்த 2 வருட காலமாகவே நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போத் விமன் அண்ட் சைல்டு ஹெல்த்தில் வந்து கொடுத்துட்டு வரோம். அண்ட் நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம டாக்டர் மாமிஸ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயப்பர் ரேஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சமயத்தில் கண்டிப்பாக நம்ம டயப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் இல்லைங்களா. எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணாலும் டயப்பரே போடக்கூடாது, அதனால வந்து புண்ணு வந்துடும், ரேஷ் வந்துடும் யோசிச்சாலும், ஒரு டிராவல் பண்ணுறோம் இல்லை நைட் டைமில் வந்து குழந்தை ரொம்ப நேரம் தூங்க மாட்டேங்கிறான், அதனால டயப்பர் போட்டால் ஒரு 4 hours 5 hours தூங்குவான். ஸோ அப்படின்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம டயப்பர் யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த டயப்பர் யூஸ் பண்ணால் ஒரு பயம் இருக்கும், ஸோ ரேஷ் வந்துருமான்னு. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நார்மலாக டயப்பர்ஸ் யூஸ் பண்ணால் என்னென்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், டயப்பர் ரேஷ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டயப்பர் ரேஷ் க்ரீம்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாத் டயப்பர் பற்றி நிறைய நம்ம கேள்விப்படுறோம், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டும் இருப்பீங்க. ஸோ ஒரு கிளாத் டயப்பர் பிராண்டை வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாத் டயப்பர்ஸ் பற்றி நான் பேசிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து சூப்பர் பாட்டம்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோட டயப்பர் தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பிராண்ட் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். இவங்க வந்து ரொம்ப வருட காலமாகவே இந்த கிளாத் டயப்பரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்துட்டு வராங்க. ஸோ நிறைய வெவ்வேறு தரப்பட்ட துணியால் செஞ்ச டயப்பர்ஸை வந்து இவங்க தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ இதில் இன்றைக்கி வந்து நான் யூனோ கிளாத் டயப்பர் அப்படின்ற ஒரு டயப்பர் பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த யூனோ டயப்பர்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ சைஸ் டயப்பர்ஸ், அதாவது 3 மாதத்திலிருந்து 3 வயது குழந்தை வரைக்கும் நீங்கள் இந்த டயப்பர்ஸை யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அப்கோர்ஸ் துணியால் செஞ்சது அண்ட் ஆர்கானிக் காட்டன் அப்படின்றதுனால நம்ம டிஸ்போசபிள் டயப்பர் பயன்படுத்துகிறத விட இதில் வந்து ரேஷ் ரொம்ப 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 குறைவாகவே இருக்கும். அண்ட் இது ஃப்ரீ சைஸ் டயப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கு, விச் ஆர் அட்ஜஸ்டபிள். ஸோ நம்ம குழந்தையுடைய சைஸ்க்கு ஏற்ப நம்ம வந்து இந்த பட்டன்ஸை வச்சு நம்ம அவங்களுடைய சைஸ்க்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்னால செஞ்சிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய இந்த பேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆர்கானிக் காட்டன். ஸோ தொடரப்பவே வந்து செம சாஃப்டாக இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு குழந்தையுடைய இந்த டயப்பர் ஏரியாவில் படுறப்போ உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இரிட்டேஷன்லாம் எதுவுமே வராது. ஸோ இந்த டயப்பர்ஸ் துணியால் செஞ்சது, முக்கியமான விஷயம் இது வந்து ரீயூசபிள், திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 300 times வாஷ் பண்ணாலும் நீங்கள் இந்த டயப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசைக்கிளபிள் ஆல்சோ. ஸோ நம்ம டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டாக கிளாத் டயப்பர்ஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து வாஷ் பண்ணுறது எப்படி, இதை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களோட வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணும் அப்படின்றவங்க அந்த வெப்சைட் லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கூப்பன் கோடும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிஸ்போசபிள் கிளாத் டயப்பர்ஸ் பற்றி பேசியாச்சு. ஸோ எந்த டயப்பர் நம்ம பயன்படுத்தினா ஒரு பேசிக் டூஸ் அண்ட் டோன்ஸ், இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் தந்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயப்பர் செலக்ட் பண்ணுறப்போ அது குழந்தை கூட கரெக்டான சைஸில் நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப டைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரேஷ் வரும், பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ குழந்தைங்களுடைய அந்த தோல் இடுக்கலாம் போயிட்டு இந்த டயப்பர் உரசுறதுனால நிறைய ரேஷ் வரும். ஸோ அதனால கரெக்டான சைஸில் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டயப்பர்ஸை வந்து அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன தான் ஒரு டயப்பர் வந்து நைட் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், நைட் ஃபுல்லாவோ இல்லை ஒரு 4 to 6 hours மேலே ஒரு டயப்பரை பயன்படுத்துறது கண்டிப்பாக சேஃப் கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு டே டைமில் நீங்கள் டயப்பர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 4 hours ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து அதுக்குள்ளே குழந்தைங்க யூரின் மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றணும். ஸோ பட் 4 hours ஆயிடுச்சு, குழந்தை யூரின் பூ பாஸ் பண்ணலைனாலும் ப்ளீஸ் சேஞ்ச் த டயப்பர், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட் டைம்லேயும் மேக்ஸிமம் ஒரு 6 hours நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் டயப்பரை மாற்றிடுங்க. ஸோ டயப்பர் மாற்றுறதுக்கு நடுவில் ஒரு கேப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் டயப்பர் மாற்றுறீங்க, திரும்ப உடனே எடுத்து அடுத்த டயப்பர் போடாமல் ஒரு 1.5 hours குழந்தைய வந்து ஃப்ரீயாக விடுங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் வென்டிலேட் ஆகட்டும், கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுடைய டயப்பர் ஏரியா வந்து நம்ம ரொம்ப க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கிறது முக்கியம். ஸோ இதை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம்னா, நீங்கள் டயப்பர் போடுறதுக்கு முன்னாடியும் போட்ட பிறகும் அந்த இடத்த கம்ப்ளீட்டாகவே வந்து சாஃப்டான காட்டன் துணி வச்சு நல்லா வைப் பண்ணிடுங்க. குழந்தைங்க யூரின் மோஷன் போனாங்க அப்படின்னா நீங்கள் அந்த துணியை வந்து ஈரத்தில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வைப் பண்ணிடுங்க. நிறைய பேபி வைப்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த என்ன தான் பேபி வைப்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் தான், ஸோ கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது. ஒரு சில குழந்தைங்களுக்கு எவ்வளோ சென்சிட்டிவான ஸ்கின் இருந்ததுன்னா அது ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ பேபி வைப்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது, டேப் இருக்கான்னு தெரியாது, தண்ணி இருக்கான்னு தெரியாது, அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வைப்ஸ்
யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக பேபி வைப்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா சுத்தமான காட்டன் துணி வந்து ஈரத்தில் நினைச்சிட்டு நீங்கள் தொடச்சு விட்டாலே போதும். ஒவ்வொரு வாட்டி சோப் போட வேண்டாம். குழந்தைங்க மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா சோப் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப்பர் போடுங்க. இல்லைனா சோப் வந்து எவ்ரி டைம் போடணுன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப அழுத்தி தேய்க்கிறப்போ குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அழுத்தி தேய்க்கிறப்போ கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஜென்டிலாகவே அந்த இடத்த ஹேண்டில் பண்ணி ஆகணும். எங்களுக்கு வந்து நம்ம டைப்பர் யூஸ் பண்ணுறோம் பட் லேஸாக வந்து ஒரு ரேஷ் டெவலப் ஆகுது, கொஞ்சமாக வந்து அந்த இடம் சிகப்பாக தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா இனிஷியலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணலான்னா தேங்காய் எண்ணெய் தான். சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் டைப்பர் ஏரியாவில் குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் டைப்பர் மேலே போடுறப்போ உங்களுக்கு வழுவழுப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரேஷ் வர்றது வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடும். ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் இல்லை, நாங்கள் ரேஷ் க்ரீமே நாங்கள் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ரேஷ் க்ரீம்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு டைப் ஆஃப் க்ரீம் வந்து நம்ம ரேஷே வரக்கூடாது தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆலோவேரா, கேலண்டுலா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ரேஷ் க்ரீம் வந்து நீங்கள் எவ்ரி டைம் டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குழந்தைங்களுடைய அந்த டைப்பர் ஏரியாவில் ஸ்கின் ஃபோல்டு எஸ்பெஷலி அந்த இடத்துல போட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் டைப்பர் போட்டுக்கலாம். இன்கேஸ் ரேஷ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பேபி வைப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அடிக்கடி சோப் போட்டு கழுவுறது, விகரஸாக வந்து அந்த இடத்த ரப் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது. டைப்பர் ரேஷ் க்ரீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, இதுவுமே வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கலாம். சிலது வந்து ஓவர் த கவுண்டர் ஃபார்மசிஸில் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபார்மசியில் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று வந்து ஜிங்க் ஆக்சைடு, ஸோ இந்த ஜிங்க் ஆக்சைடுன்னு எழுதியிருப்பாங்க, இல்லைனா பெட்ரோலியம் ஜெல்லி. ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல டைப்பர் ரேஷ் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சில டைப்பர் ரேஷ் ரெக்கமெண்டேஷன்ஸுமே வந்து நான் அந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் இந்த டைப்பர் ரேஷ் க்ரீம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரெகுலராக எவ்ரி டைப்பர் சேஞ்சுக்கு அப்புறம் போட்டே வரணும். ஸோ ஒரு 3-4 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பட் ஒரு 4-5 ஆயிடுச்சு பட் ஸ்டில் ரேஷ் இருக்குது, ரொம்ப அதிகமாக பரவுது டாக்டர், அந்த தொடையில் இருக்குது, தொடையிலோட இடுக்கிலலாம் பரவுதுன்னா அது பிளெயின் டைப்பர் ரேஷ் கிடையாது, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு பூஞ்சான் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கேண்டிடியாசஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாட் டாட் டாட்டாக நிறைய ரேஷஸ் இருக்கும். நாட் ஒன்லி இந்த டைப்பர் ஏரியா, கீழே குழந்தைங்களுக்கு வந்து அந்த தொடை ஏரியா வரைக்குமே பரவி இருக்கும். இதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு க்ரீம்ஸ் இருக்குது, இது கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரேஷ் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேளுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பேசிக் டைப்பரோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், டைப்பர் க்ரீம் ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஐ ஹோப் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.